குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இப்போது பயோசுவாலஜியில் அதாவது உயிர் விலங்கியலில் சிக்ஸ்த்து லெசன் சுவாசித்தல் அல்லது சுவாசம் ரெஸ்பிரேஷன் என்கிற சிக்ஸ்து லெசனில் சுவாச முறை பற்றி பார்த்தோம் நுரையீரல் நடைபெறும் சுவாச முறை பற்றி பார்த்தோம் இப்போ இந்திய பகுதியில் நாம் படிக்கிறது வாயு பரிமாற்றம் அதாவது காற்று நுண்ணறைகளில் வாயு பரிமாற்றம் பற்றி பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது நுரையீரல் ஒவ்வொரு மனிதனுக்கும் பக்கத்திற்கு ஒன்றாக இரண்டு நுரையீரல்கள் மார்பறைக்குள்ள புக முடியாத பகுதியில் இரண்டு நுரையீரல்கள் காணப்படுகின்றன அப்படின்னு அந்த நுரையீரல் அப்படின்னு சொல்லும்போது இது மூச்சு குழாய் மூச்சு கிளைக்குழல் மூச்சு கிளைக்குழல் வந்து மறுபடியும் பிரிவடைஞ்சு பிரிந்து பிரிந்து வருது இதில் பக்கத்திற்கு ஒன்றாக இரண்டு நுரையீரல்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது இந்த நுரையீரல்கள் வந்து காற்று நுண்ணறைகள்னால் ஆனது காற்று நுண்ணறைகள் சொல்லும்போது பலூன் மாதிரியான அமைப்புகள் ஏமாணில் இந்த காற்று நுண்ணறைகளை நாம் விரித்து பிரித்து பிரித்து எடுத்து வச்சால் இது வந்து எது மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இதனுடைய பரப்பளவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு பரப்பளவு கொண்டது தான் வந்து அந்த நுரையீரலில் காணப்படுகின்ற சின்ன சின்ன பலூன் மாதிரியான காற்று நுண்ணறைகள் இப்போ காற்று நுண்ணறைகளால் ஆனது தான் வந்து நுரையீரல் அதாவது ஆல்வியோலை காற்று நுண்ணறைகளுக்கு இன்னொரு பேர் வந்து ஆல்வியோலை ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து மூச்சுக்குழாய் ட்ரக்கியா அல்லது பிராங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முதல் நிலை மூச்சுக்குழல் இரண்டாம் நிலை மூச்சுக்குழல் மூன்றாம் நிலை அப்படி கிளைத்து கிளைத்து காணப்படுகிறது நான்காம் நிலை கடைசியாக இது காற்று நுண்ணறைகளில் முடிவடைகிறது அந்த காற்று நுண்ணறையினுடைய ஒரு ப டயக்ராம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க பாரு இது காற்று நுண்ணறை அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா இதுதான் வந்து காற்று நுண்ணறை இந்த பகுதி காற்று நுண்ணறை அப்படின்னு பேர் இப்போ இந்த காற்று நுண்ணறை அப்படின்னு இந்த ஒரு பலூன் மாதிரியான அமைப்பு இருக்குது நான் கவனிச்சிக்கோ டயக்ராம் போட்டு காமிக்கிறேன் காற்று நுண்ணறை அப்படின்னு சொல்லலாம் இது இந்த காற்று நுண்ணறையில் காற்று நுண்ணறையை சூழ்ந்து என்ன இருக்குன்னா இரத்த தந்துகிகள் காணப்படும் இதை சூழ்ந்து இரத்த தந்துகிகள் இரத்த குழாய்கள் அதாவது தந்துகி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தமனியும் சிறையும் சேரும் இடம்தான் வந்து தந்துகி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பிக்சரில் தந்துகி எங்கே இருக்குன்னா இந்த பகுதி இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லையா இந்த பகுதி தான் வந்து தந்துகி தந்துகி அப்படின்னு சொல்கிறாங்க இது கவனிச்சுக்கோங்க இந்த ரெட் கலரில் ஒரு டியூப் மாதிரி போகுது இல்லையா இதுதான் வந்து என்னென்னா தமணி ரெட் கலரில் போகிற சிறை இது வந்து குழாய் வந்து தமணி ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து சிறை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது க ஏன் கலர் வித்தியாசத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஆக்சிஜன் கொண்ட ரத்தம் கார்பனே ஆக்சிஜனேட்டட் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சிஜன் கொண்ட ரத்தம் இங்கே ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து அசுத்த ரத்தம் கார்பன் டை ஆக்சைடு கலந்த சி ஓ டூ கார்பன் டை ஆக்சைடு கலந்த இரத்தத்தை எடுத்து செல்பவை சிறைகள் ஆக்சிஜன் கொண்ட இரத்தத்தை எடுத்து செல்பவை தமனிகள் ஸோ இந்த தமணியும் தந்துகியும் எங்கே இட இணையுது இந்த இடத்துல தான் வந்து தமணியும் கவனி இந்த இடத்துல தான் வந்து தமணியும் தந்துகியும் இணையும் இடம் இந்த பகுதி தமணியும் தந்துகியும் இணையும் இடம் இந்த பகுதி ப்ளூவும் ரெட்டும் கலந்து வருது இல்லையா இந்த பகுதி தான் தந்துகி அப்போ ஒரு காற்று நுண்ணறை இந்த மாதிரி இருக்குன்னா அந்த காற்று நுண்ணறையை சூழ்ந்து தந்துகிகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த தந்துகிகள் இது காற்று நுண்ணறன்னு அமைப்பு அடுத்து நாம் இங்கே தந்துகிகள் எதில் வந்து முடியுது அப்படின்னா தந்துகிகள் வந்து தமணிகளையும் சிறையிலையும் முடிவடைஞ்சு அந்த சிறைகள் மற்றும் தமணிகள் எதில் வருதுன்னா இப்போ பாரு நுரையீரல் சிறைகள் கொடுத்துருக்குறாங்க பாரு நுரையீரல் சிறைகள் இந்த நுரையீரல் சிறைகள் அதாவது ஆக்சிஜன் கொண்ட இரத்தத்தை ஆக்சிஜனேற்றம் செய்யப்பட்ட இரத்தத்தை நுரையீரலில் இருந்து காற்று நுண்ணறைகள் காற்று நுண்ணறை எங்கே இருக்குது நுரையீரலுக்குள்ளே இருக்குது இல்லையா காற்று நுண்ணறைகள் நுரையீரலுக்குள்ளே இருக்குது ஒரு நுரையீரலுக்குள்ளே இருக்கிற காற்று நுண்ணறையிலிருந்து மேற்பகுதியில் இருக்கிற அந்த தந்துவிகளானது ஆக்சிஜன் கொண்ட ஓட்டு கொண்ட இரத்தத்தை எடுத்துட்டு நேராக எங்கே வருதுன்னா இடது ஆரிக்கலுக்கு வருது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்குறாங்கப்பா இது இடது ஆரிக்கிள் இடது ஆரிக்கிள் இடது ஆரிக்களுக்குள்ள இது நான்கு நுரையீரல் சிறைகள் மூலமாக ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நான்கு நுரையீரல் சிறைகள் மூலமாக இடது ஆரிக்குழுக்குள்ள சுத்தமான இரத்தம் ஆக்ஸிஜன் கொண்ட இரத்தமானது செலுத்தப்படுகிறது கொட்டப்படுகிறது இந்த இடது இருந்து நேராக அது எங்கே போகும்னா இடது வென்றிகளுக்கு போகும் இந்த பகுதியில் கீழ்ப்பகுதிக்கு போகுது இதயத்தினுடைய கீழ்ப்பகுதி இடது வென்றரிக்கள் இடது வென்றிகளுக்கு போகுது இடது வென்றரிக்கல்லிருந்து மகாதமணி மூலமாக பாகுது பாரு இந்த பகுதி மகாதமணி மூலமாக உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த பகுதியில் என்ன இருக்குன்னா திசுக்கள் காணப்படுகிறது இந்த பகுதியில் கடைசி என்ன இருக்குது திசுக்கள் காணப்படுகிறது இந்த திசு இங்கே கொடு கொண்டு வந்து இந்த ஆக்சிஜன் கொண்ட ரத்தத்தை இங்கே கொடுக்குது இந்த திசுக்கல்லில் அப்போ என்ன நடைபெறும் திசுக்களில் ஏற்கனவே என்ன இருக்கும் அப்படின்னா சி சிக்ஸ் ஹைஜிடல் ஓ சிக்ஸ் குளுக்கோஸ் இந்த திசுக்களில் குளுக்கோஸ் இங்கேருந்து வந்துச்சு திசுக்களில் குளுக்கோஸ் ஆனது செரித்தலின் போது குடல் உறிஞ்சிகளால் உட்கிரகிக்கப்பட்ட குளுக்கோஸ் ஆனது செல்களில் ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்தம் கொண்டு வந்து அந்த குளுக்கோஸை கொடுத்துருக்கு இப்போ திசுக்களில் குளுக்கோஸ் இருக்குது இல்லையா இந்த குளுக்கோஸ் ஆனது குளுக்கோஸை வந்து என்ன ஆக்சிஜன் இருக்குது இல்லையா சுவாசித்தலின் போது கொண்டு வரப்பட்ட ஆனது குளுக்கோஸ் கூட வினைபுரிஞ்சு குளுக்கோஸை உடைச்சிரும் குளுக்கோஸை உடைச்சி எதுவாக மாற்றுதுன்னா கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுது கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுது இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணணும்னா இப்போ இருந்து நேராக இங்கே போகுது சிறைகளுக்கு போகுது திசுக்கல்லேருந்து நேராக ப்ளூ கலர் கலரில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா சிறைகளுக்கு போகுது அதாவது மேல் பெருஞ்சிறை கீழ்பெருஞ்சிறை மூலமாக இதயத்தினுடைய எந்த பகுதி வலது ஆரிக்கல்ல கொட்டப்படுது இதயத்தினுடைய வலது ஆரிக்கிளில் கார்பன் டை ஆக்சைடு கலந்த அசுத்திர ரத்தம் கொட்டப்படுது வலது இருந்து அது நேராக எங்கே போகணும் வலது வென்றிக்கலுக்கு போயிடும் வலது வென்றிக்கல்ல என்ன இருக்குன்னா நுரையீரல் தமனிகள் காணப்படும் நுரையீரல் தமனி இங்கே கொடுத்துட்ருக்காங்க பாரு நுரையீரல் தமணி அந்த நுரையீரல் தமணி மூலமாக அது நேராக கார் அது திரும்பியும் என்ன பண்ணும் ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்காக நுரையீரலுக்கு போகும் நுரையீரல் தமணி அதை நேராக கொண்டு போய் நுரையீரலில் கொண்டு போய் விடுது நுரையீரலில் மறுபடியும் நமக்கு டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனாக எதை காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா காற்று நுண்ணறைகளை இங்கே காமிச்சிருக்குறாங்க இந்த காற்று நுண்ணறைகளில் திரும்பியும் இந்த கார்பன் டை ஆக்சைடானு போகுது அப்போ இங்கே இருந்து ஆக்சிஜனை நுரையீரல் சிறை அதாவது நுரையீரல் காற்று நுண்ணறைகளில் இருந்து நுரையீரலில் காணப்படும் காற்று நுண்ணறைகளில் இருந்து ஆக்சிஜனை தந்துகிகள் பெற்றுக்கொள்கின்ற அதே வேளையில் இந்த அதே தந்துகளில் இருந்து கார்பன் டை ஆக்சைடானது எங்கே போயிடும் நுரையீரலுக்கு போகுது இந்த நுரையீரல் அதாவது காற்று நுண்ணறைகளுக்கு போகுது காற்று நுண்ணறைகள் மொத்தமாக நுரையீரல் சொல்லுவாங்க இல்லையா அந்த நுரையீரலானது வெளிச்சுவாசத்தின் மூலம் அதாவது மூச்சு குழாய் மூச்சு கிளைக்குழல் அப்புறம் கடைசியாக மூச்சு அதாவது மூன்றாம் நிலை மூச்சுக்குழல் ரெண்டாம் நிலை மூச்சுக்குழல் கடைசியாக முதல்நிலை மூச்சுக்குழல் அப்புறம் மூச்சு குழாய் வழியாக மூக்கின் வழியாக வெளிச்சுவாசத்தின் போது வெளிவிடப்படுகிறது இதான் வந்து வாயு பரிமாற்றம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாயு பரிமாற்றத்தில் என்ன நடைபெறும் அப்படின்னா இந்த வாயு பரிமாற்றம் நடைபெறுவதற்கு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு நிகழ்வு என்னென்னா அந்த நிகழ்வினுடைய பெயர் எளிய விரவல் அதாவது வாயு மூலக்கூறுகள் எவ்வாறு நுரையீரல் காணப்படுகின்ற காற்று நுண்ணறைகளில் இருந்து தந்துகளுக்கு கடத்தப்படுது அப்படின்னா விரவல் என்கிற முறை மூலம் கடத்தப்படுகிறது விரவல் என்கிற முறை எளிய விரவல் அல்லது பரவல் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் அல்லது எங்கே இருந்தாலும் ஒரு வாசனை புட்டியே ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு ரூமில் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிடைச்சு அல்லது சாம்பிராணி சாமிக்கு சாம்பிராணி போகிக்கிறோம் இல்லையா சாம்பிராணி போகிக்கிற அந்த வாசமானது நீ வேறு ஒரு ரூமில் உட்காந்துருந்தின்னா ஒரு டூ மினிட்ஸ் அல்லது த்ரீ மினிட்ஸில் அந்த பக்கத்து ரூம்லேயே அந்த வாசம் வரும் அதாவது வா வாயு மூலக்கூறுகள் என்ன பண்ணதுன்னா செறிவு அதிகமான பகுதியிலேருந்து எங்கே அந்த சாம்பிராணி தே இதை க பற்ற வச்சோமோ அந்த பகுதியிலேருந்து அந்த பகுதியில் செறிவு அதிகமாக இருக்கும் அதிகமான பகுதியிலேருந்து இன்னொரு ரூமில் வந்து செறி அந்த சாம்பிராணியினுடைய வாசமே இல்லை அப்போது செறிவு குறைவாக இருக்கு இல்லையா அந்த பகுதிக்கு வாயு மூலக்கூறுகள் கடத்தப்படும் நிகழ்வு தான் வந்து எளிய விரவர் அதே மாதிரி இப்போ வளிமண்டலத்தில் ஆக்ஸிஜனின் செறிவு அதிகமாக இருக்கும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் செறிவு எவ்வளோ இருபத்தி ஒரு சதவீதம் இருக்குது இந்த இருபத்தி ஒரு சதவீத ஆக்சிஜன் அப்படியே உற்சாசத்தின் போது மூக்குக்குள்ளே போய் நுரையீரலுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆக்ஸிஜனுடைய பகுதி அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னா மூச்சு சிற்றறைகளில் ஆக்ஸிஜனின் பகுதி அழுத்தமானது நூற்றி நாலு மில்லிமீட்டர் மீட்டர் பெர் என்ற அளவில் இருக்குது அதாவது இங்கே கவனி இந்த டயக்ராமில் நூற்றி நாலு மில்லி மீட்டர் பெர் மேற்குறி என்ற அளவில் ஆக்சிஜனின் பகுதி எழுத்தம் பிஓ டூனா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜன் பகுதி எழுத்தம் நுரையீரல் சிறை அந்த மூச்சு சிற்றறைக்குள்ள அதாவது ஆல்வியோலை அல்லது காற்று நுண்ணறைக்குள்ள நூற்றி நாலு மில்லி மீட்டர் பெர் என்ற அளவில் இருக்குது ஸோ ரத்த குழாய் அதாவது தந்துகிகள் தமணிகள் சாரி சிறைகளில் பாரு எவ்வளவு இருக்குது ஆக்சிஜன் தொண்ணூற்றி அஞ்சு mm per mercury பெர் மேற்குறி ஸோ இங்கே கம்மியாக இருக்குது இதில் இந்த கார்பன் டைஆ இந்த தந்துகிகளில் ஆக்சிஜனுடைய செறிவு எவ்வளவு இருக்குன்னா நாற்பது mm per பெர் மேற்குறி தான் இருக்குது ஆனால் கார்பன் டை ஆக்சைடு செறிவு வந்து அதிகமாக இருக்குது ஸோ செறிவு குறைவான பகுதிக்கு ஆக்சிஜனானது எளிதில் பரவு அதான் வந்து விரவல் அப்படின்னு சொல்கிறாங்க எளிய விரவல் முறையில் காற்று நுண்ணறைகளில் நூற்று நாலு மில்லி மீட்டர் பெர் என்ற அளவில் காற்று நுண்ணறைகளில் இருந்து அது எளிய விரவல் மூலம் யாருக்கு கடத்தப்படுது தந்துகிகளுக்கு கடத்தப்பட்டு தந்துகிகளில் இப்போ முதல்ல நாற்பது மில்லி எம் மில்லி மீட்டர் பர் மற்குறி என்ற அளவில் இருந்த ஆக்ஸிஜனானது இப்போ தொண்ணூற்றி அஞ்சு மில்லி மீட்டர் பெர் என்ற அளவில் மாறியாச்சு இப்போ தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீட்டர் வந்து யாருக்கு நீ கொண்டு போகணும் அது ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போகணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போகணுன்னா டைரக்டாக அந்த தந்துகிகள் தந்துகளால் கொண்டு போக முடியாது ஏன் கொண்டு போக முடியாதுன்னா நாம் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வளர்ந்து வா வளர்ந்துருக்குறோம் இல்லையா அதாவது நம்ம உயரமாக எரெக்டாக இருக்கிறோம் ஸ்டாண்டிங்காக இப்படி நிற்கும் போது இந்த அந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது அதனால் அந்த தந்துவிகளெல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி அதை எதுக்கு அனுப்புது அப்படின்னா சிறைகளுக்கு நுரையீரல் சிறைகளுக்கு ஒரு ஆறு மாதிரி நிறைய ஆறுகள் சேர்ந்து ஒரு பெரிய ஆறு உருவாகும் இல்லையா அது மாதிரி ஒரு பெரிய நுரையீரல் சிறை உருவாகுது அதில் நாலு நுரையீரல் சிறை மூலமாக அது இதயத்தினுடைய இடது ஆறிக்கிளில் கொட்டப்படுகிறது இடது ஆறிக்கிளில் கொட்டப்படும் கொட்டப்பட்டு இடது ஆரிக்குள்ளேருந்து இடது வென்றிகிளுக்கு போய் மகாதமணி மூலமாக அது உடல் அதாவது தமனிகள் மூலமாக தமனிகள் மூலமாக ஆக்சிஜனேற்றம் செய்யப்பட்ட இரத்தமானது உடலின் பல பகுதிகளுக்கு திசுக்களுக்கு அனுப்பப்படுகிறது இந்த இடத்த இடத்துல திசுக்கள் இருக்குது இப்போ திசுக்கல்லில் பாரு ஆக்சிஜன் செறிவு கம்மியாக இருக்குது இல்லையா அதாவது திசுக்கல்லில் கம்மியாக இருக்கும் கார்பன் டை ஆக்சைடின் செறிவு வந்து அதிகமாக இருக்கும் திசுக்கல்லில் ஆக்சிஜனின் செறிவு வந்து குறைவாக இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு செறிவு அதிகமாக இருக்கும் எனவே இந்த இரத்த தமணிகளில் இருந்து எளிய விரவல் மூலம் திசுக்களுக்கு ஆக்சிஜன் கடத்தப்பட்டு இப்போ ஆக்சிஜன் செறிவானது நாற்பது மில்லி மீட்டர் பெர் என்ற அளவில் வந்தாச்சு இப்போ கார்பன் டை ஆக்சைடு செறிவு எதில் அதிகமாக இருக்குது திசுக்களில் அதிகமாக இருக்குது நாற்பத்தி அஞ்சு மில்லி மீட்டர் பெர் அதனால் செறிவு அதிகமான பகுதியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு செறிவு குறைவான இதில் கார்பன் டை ஆக்சைடு செறிவு குறைவாக இருக்கும் இதில் சிறைகளில் அப்போ செறிவு அதிகமான பகுதியிலேருந்து செறிவு குறைவான பகுதிக்கு கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்பட்டு நேராக எங்கே வருதுன்னா இதயத்தினுடைய வலது ஆரிக்கலுக்கு மேற்பெருஞ்சிறை கீழ்ப்பெருஞ்சிறை மூலமாக வலது ஆரிக்குளுக்கு வரும் வலது ஆரிக்குள்ளேருந்து வலது வெண் வலது வென்றிகளுக்கு போயிடும் வலது வென்றிக்கிள்ளில் இருந்து நுரையீரல் தமணி மூலமாக மறுபடியும் அது எங்கே போகுதுன்னா காற்று நுண்ணறைகளுக்கு அதாவது நுரையீரலுக்கு போகுது இருந்து வெளிச்சுவாசம் வழியாக வெளியேற்றப்படுகிறது ஸோ இதுதான் வந்து வாயு பரிமாற்றம் அதாவது வாயு பரிமாற்றத்திற்கு முதன்மையான பரப்பு காற்று நுண்ணறைகள் பாயிண்ட் நம்பர் ஒன் காற்று நுண்ணறைகள் வாயு பரிமாற்றத்திற்கு முதன்மையான பரப்பு வாயு பரிமாற்றம் அப்படின்னா யாருக்கும் யாருக்கும் இடையே நடைபெறுவது திசுக்களுக்கும் இரத்தத்திற்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் செய்யப்படுவது எளிய விரவல் முறையில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது செகண்ட் பாயிண்ட் இதற்கு காரணம் வந்து ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்த வேறுபாடு தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பாயிண்ட் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் த்ரீ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் பிஓ டூ என குறிப்பிடப்படுகிறது அதாவது பிஓ டூ அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம் பிசிஓ டூ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு இந்த பகுதி எழுத்த வேறுபாட்டால் காற்று நுண்ணறைகளில் உள்ள ஆக்சிஜன் ரத்தத்துக்குள் சென்று பின் திசுக்களை அடையும் அதாவது காற்று நுண்ணறைகளிலிருந்து இப்போ இந்த டயாகிராமுக்கு வாங்க காற்று நுண்ணறைகளிலிருந்து ஆக்சிஜன் ஆனது ரத்தத்துக்கு போயிடுச்சு ரத்தத்தில் இருந்து நேராக திசுக்களை அடையுது அதே வேளையில் திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு நேராக சிறைகளுக்கு போய் சிறைகளில் இருந்து நேராக தமணிகள் மூலமாக எங்கே போகுது இதயத்திற்கு போயிட்டு தான் அவரை இதயத்திலிருந்து தமணிகள் மூலமாக நேராக காற்று நுண்ணறைகளுக்கு திரும்பவும் நுரையீரலுக்கு போகுது இந்த மாதிரி ஸோ பகுதி எழுத்த வேறுபாட்டால் காற்று நுண்ணறையில் உள்ள இரத்தத்தினுள் சென்று பின் திசுக்களை அடையும் அதே போயிண்ட்டு கார்பன் டை ஆக்சைடானது அதே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு இது எத்தனாவது பாயிண்ட்னா ஃபிஃப்த்து பாயிண்ட் சாரி சிக்ஸ்த்து செவந்து பாயிண்ட் கார்பன் டை ஆக்சைடானது திசுக்களிலிருந்து மணி கார்பன் டை ஆக்சைடானது செவந்து பாயிண்ட் திசுக்களிலிருந்து வெளியேற்றப்படுவதற்காக இரத்தத்தின் ஊடாக காற்று நுண்ணறலை அடைகிறது இப்போ திசுக்களில் கார்பன் டை ஆக்சைடின் கரை திறன் ஆக்சிஜனை விட இருபதுலிருந்து இருபத்தஞ்சு மடங்கு அதிகம் மார்க் கொஸ்டின் இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு மடங்கு அதிகம் என்பதால் கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் ஆக்சிஜனை விட அதிகமாகவே இருக்கும் யாருடைய பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கும்னா கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஒன்மார்க் கொஸ்டின் இவ்வளோதான் வந்து வாயு பரிமாற்றம் அதாவது காற்று நுண்ணறைகளில் வாயு பரிமாற்றத்தினை விளக்குக அப்படின்னு சொல்லும்போது இந்த செவன் பாயிண்ட்ஸும் எழுதி இந்த டயாகிராமும் போட்டுடணும் நெக்ஸ்ட் வந்து நாம் பார்க்குறது சுவாச நிறமிகள் ஒரு டூ மார்க் கொஸ்டின் அல்லது ஒன் மார்க் கொஸ்டினில் கூட இதை கேட்கலாம் சுவாச நிறமிகள் அதாவது ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் தான் வந்து யாரை இணைக்கிறதுன்னா ஆக்சிஜன் கூட இணையும் பகுதி இரத்தத்தில் உள்ள நிறமி பகுதி தான் வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீமோக்ளோபின் இரத்த இணைவு புரத வகையை சார்ந்தது இது பகுதி நாலு சதவீதமும் நிறமற்ற புரதமான ஹிஸ்டோன் வகை புரதம் குளோபின் நீதிப்பகுதியையும் கொண்டுள்ளது ஹீமோக்ளோபின் மூலக்கூறு எடை அறுபத்தெட்டாயிரம் டால்டன் ஆகும் ஒன்மார்க் கொஸ்டின் ஹீமோக்ளோபின் மூலக்கூறு எடை எவ்வளவு அறுபத்தி எட்டாயிரம் டால்டன் இதில் நான்கு இரும்பு அணுக்கள் உள்ளன ஒரு ஹீமோக்ளோபினில் காணப்படும் இரும்பு அணுக்கள் நான்கு இரும்பு அணுக்கள் ஹீம் அப்படிங்கிற இரும்பு அணுக்கள் காணப்படின எஃப்இ அதான் வந்து இரும்பு அணுக்கள் காணப்படின நான்கு இரும்பு அணுக்கள் ஒன்று ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுடன் இணையும் தன்மை கொண்டது நான்கு இரும்பு அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுடன் இணையும் தன்மை கொண்டது அதாவது மத்தியில் ஒரு ஆக்சிஜன் இருக்கும் நான்கு இரும்பு அணுக்களும் இந்த மாதிரி எஃப்இ 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 இதான் வந்து ஹீம் அப்படிங்கிற அஹ் அமைப்பு ஹீமோகுளோபின்ல ஹீம் அப்படிங்கிற அமைப்பு நாலு இரும்பு மூலக்கூறுகள் காணப்படுகிறது இரும்பு அணுக்கள் இந்த இரும்பு அணுக்கள் வந்து ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுடன் இணையும் தன்மை கொண்டது நெக்ஸ்ட் நம்ம படிக்கிறது மெட் ஹீமோ குளோபின் என்றால ஸ்டூடெண்ட்ஸ் மெட் ஹீமோகுளோபின் டூ மார்க் கொஸ்டின் ஹீம் பகுதிப்பொருளான இரும்பு இயல்பான ஃபெரஸ் நிலையில் இல்லாமல் ஃபெரிக் நிலையில் இருந்தால் அதற்கு மெட் ஹீமோக்ளோபின் என்று பெயர் அப்போ இரும் அதாவது ஆக்சிஜனை எடுத்து செல்லணும்னா அந்த ஹீமோக்ளோபின் வந்து எந்த நிலையில் இருக்கணும் மார்க் ஒஸ்டின் ஃபெரஸ் நிலையில் இருக்கணும் ஃபெரஸ் நிலையில் இருக்க வேண்டும் அது இல்லாமல் எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஃபெரிக் நிலையில் காணப்படுமானால் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ஹீமோக்ளோபின் அப்படின்னு அழைக்கப்படுது இதனுடன் மெட்ஹீமோக்ளோபினுடன் ஆக்ஸிஜன் இணைவதில்லை இரத்தத்தில் ஒரு விழுக்காட்டிற்கும் குறைவாக மெட்ஹீமோகுளோபின் உள்ளது ரத்தத்தில் மார்க் கொஸ்டின் ரத்தத்தில் ஒரு விழுக்காற்றிற்கும் குறைவாக மெட்ஹீமோகுளோபின் உள்ளது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வாயு பரிமாற்றம் பற்றி இந்த பகுதியில் பார்த்தோம் வாயு பரிமாற்றத்தின் முதன்மையான பரு பரப்பு காற்று நுணறைகள் அதாவது திசுக்கள் மற்றும் இடையே கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜன் எளிய விரவல் முறையில் பரிமாற்றம் செய்யப்படும் நிகழ்வு வந்து வாயு பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜனுக்கு இடையே உள்ள பகுதி எழுத்த வேறுபாடே இதற்கு காரணம் ஆக்சிஜனின் எழுத்தம் பிஓ டூ என்றும் கார்பன் டை ஆக்சைடின் பகுதியழுத்தம் ஸ்பிசிஓ டூ எனவும் குறிப்பிடப்படுகிறது பகுதி எழுத்த வேறுபாட்டால் காற்று நுண்ணறையில் உள்ள ஆக்ஸிஜன் இரத்தத்தினுள் சென்று பின் திசுக்களை அடையும் அதே போன்று கார்பன் டை ஆக்சைடு திசுக்களிலிருந்து வெளியேறி ரத்தம் வழியாக காற்று நுண்ணறையை அடையும் நெக்ஸ்ட் ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபினில் நான்கு இரும்பு அணுக்கள் காணப்படும் ஒரு ஒவ்வொரு இரும்பாலும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுடன் இணைந்து காணப்படும் இதில் நாலு சதவீதம் ஹீம் அப்படிங்கிற நிறமி பகுதி காணப்படுகிறது மீதி ஹிஸ்டோன் வகை புரதம் அப்புறம் குளோபின் என்கிற புரதமும் காணப்படுகிறது ஹிஸ்டோன் மற்றும் குளோபின் அப்படிங்கிற புரதமும் காணப்படுகிறது அடுத்து மெட்ஹீமோக்ளோபின் இதனுடைய மூலக்கூறு ஹீமோகுளோபினுடைய ஹீமோக்ளோபினுடைய எடை அறுபத்தெட்டாயிரம் டால்டன் ஒன்மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட் மெட் ஹீமோக்ளோபின் என்றால் என்ன அதாவது ஆக்சிஜன் கூட ஹீமோகுளோபின் இணையும் போது அதில் உள்ள இரும்பானது ஃபெரஸ் நிலையில் இருக்கும் ஃபெரிக் நிலையில் இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா மெட் ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க ஃபெரிக் நிலையில் இருக்கும்போது அது வந்து யார் கூட இணைவதில்லை அது வந்து ஆக்சிஜன் கூட இணைவதில்லை இது சாதாரண ரத்தத்தில் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக மெட் ஹீமோக்ளோபின் காணப்படுகிறது ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் வாயுக்கள் கடத்தப்படுது ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு கூட இணைஞ்சு கடத்தப்படுகிறது என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் தேங்க்யூ